தமிழ் நூலகம் நண்பர்களே, நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து நேற்று நம்ம போட்ட வீடியோவுக்கு வந்த கமெண்ட்ஸில் வந்து கேள்விகளுக்கும் அதுக்கான பதில் தான் பார்க்க போகிறோம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை வந்து உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து விக்னேஸ்வர் ஜி அப்படின்றவர் வந்து கேட்டிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா, ப்ரோ டோட்டிலேருந்து ரெக்கார்ட்லாம் எழுத சொன்னாங்களா? அது இருந்தால் தான் இன்டர்னல் மார்க்னு சொல்கிறாங்க ப்ரோ, எழுதணுமா வேணாமா? எழுதணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா வந்து இப்போ போன ஃபிஃப்த்து செம்முக்கே பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் ரெக்கார்டே எழுதலை, இருந்தாலும் வந்து இன்டர்னல் மார்க் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதை வந்து அப்டேட் ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எல்லா காலேஜ்லேயும் ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. டோட்டிலேருந்து எனி டைம் அதை ஓப்பன் பண்ணி அவங்க போட சொன்னாங்கன்னா இந்த இன்டர்னல் மார்க்லாம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கார்டு கம்பல்சரி எழுதணும். அதனால் வந்து இதுக்கு முன்னாடி எழுதலைன்னா கூட இனிமேட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு உங்கள் காலேஜ் என்ன எப்படி சப்மிட் பண்ண சொல்கிறாங்களோ சப்மிட் பண்ணுறங்க. ரெக்கார்ட்ஸுக்கு மார்க் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் ப்ராக்டிக்கலாக இன்டர்னல் மார்க் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர் ரிசல்ட் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு பாக்கியலட்சுமி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் செமஸ்டர் ரிசல்ட்டும் சரி, ஃபிஃப்த்து செமஸ்டர் ரிசல்ட்டும் சரி, இப்போ சொன்னது தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி மார்க் எக்ஸ்டர்னல் மார்க் ரெடி ஆகிடுச்சு. இன்டர்னல் மார்க்கு இப்போ எல்லா காலேஜஸும் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டிலேருந்து 25 எவ்வளோ மார்க் அப்படின்னு, அதாவது பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இதுமாதிரி கேட் 1 கேட் 2 எக்ஸாமுக்கு வந்து 10 மார்க்கு, அப்புறம் அட்டனன்ஸுக்கு வந்து 5 மார்க் அப்படின்ட்டு தேரிக்கும். ரெக்கார்டுக்கு பார்த்திங்கன்னா ரெக்கார்டுக்கு 10, அப்சர்வேஷனுக்கு 10, அட்டனன்ஸுக்கு 5 அப்படின்ற டீட்டெயில்ஸையும் போட்டு இன்டர்னல் மார்க் ரெடி பண்ணிவிட்டு அதை சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் காலேஜ்லேருந்து அந்த இன்டர்னல் மார்க் சப்மிட் பண்ணாதனால தேர்ட் செம் ரிசல்ட்டும் அந்த ஃபஸ்ட் செம் ரிசல்ட்டும் ஃபிஃப்த் செம் ரிசல்ட்டும் அப்படியே பெண்டிங்கில் வந்து இருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஹரிஷாச்சாரி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். அதாவது வந்து சார், வென்னிஸ் செகண்ட் செமஸ்டர் ஃபார் டிப்ளமோ மெக்கானிக்கல், அது வந்து செகண்ட் செமஸ்டர் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் இருந்தாலும் சரி, ட்ரிபிள் இருந்தாலும் இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட் யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் 2nd உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. அதாவது செகண்ட் செமஸ்டருக்கும் ஃபோர்த் செமஸ்டருக்கும் ஜூன் மாதம் 2nd தான் எக்ஸாம் வந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா பிரதர்? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தீபன் திலீப் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. பிரதர், நான் வந்து MIT பாலிடெக்னிக் காலேஜில் வந்து திருச்சியில் வந்து படிச்சுட்ருக்கேன். இப்போ வந்து ஃபேஸ் 3 ரிசல்ட்டில் வரலை, அதாவது அவர் ரிசல்ட் வந்து ஃபேஸ் 3 ரிசல்ட் வரல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபேஸ் 3 ரிசல்ட் வராதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 4 ரிசல்ட் இருக்குது பிரதர். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா, நாளைக்கு ஈவினிங்கோ இல்லைனா வந்து நெக்ஸ்ட் வீக்கோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ரிசல்ட்லாம் வந்து ஈவினிங் டைமில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது சாட்டர்டே போனோம்னா கூட சாட்டர்டே அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ சாட்டர்டே ஈவினிங்னா வந்து மண்டே டியூஸ்டே இந்த டேட்ஸில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெகுலர் ஸ்டூடெண்ட்டை ரிசல்ட் அப்டேட் பண்ணுங்கண்ணா அப்படின்ட்டு வந்து அரவிந்த் மனோஜ் கேட்டிருக்காங்க. ரெகுலர் ஸ்டூடெண்ட் ரிசல்ட்டு, அதாவது ரெகுலர் ஸ்டூடெண்ட்னா அவங்க ஃபிஃப்த் செம்மு தேர்ட் செம்மு ஃபஸ்ட் செம்மு தான் கேட்குறாங்க போல். அதுதான் வந்து இன்டர்னல் மார்க் வந்து காலேஜிலேருந்து இன்னும் டோட்டில் கேட்கல, இன்னும் அதாவது என்ட்ரி பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லலை, ரெடி பண்ண மாட்டோம் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இவங்க இன்டர்னல் மார்க் என்ட்ரி பண்ணாதான் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து MD ஃபாசில் அப்படின்றவங்க கேட்டுக்கிறாங்க. ஃபைனல் இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அண்டு ப்ராஜெக்ட் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ்டர் ஃபாசில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனுக்கு தான் வந்து நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னு தெரியுது இதுலேருந்து கேட்கும்போது. ஸோ வந்து இப்போ கோவிட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 16,700 கேஸ் கிட்டே வந்து, அதாவது 17,000 கேஸ் நெருங்கிடுச்சு தமிழ்நாட்டில். ஓவரால் இந்தியாவில் 380,000 கேஸு கிட்டே வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து நாளுக்கு நாள் கேஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு. அந்த கண்டிஷனில்
எக்ஸாம் நடந்தால் கன்ஃபார்மாக அது ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும், ஆஃப்லைன் நடத்துக்கு வாய்ப்பில்லை பிரதர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் கண்ணான்றவங்க எப்போ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபேஸ் ஒன் ரிசல்ட்டு, ஃபேஸ் டூ ரிசல்ட்டு, ஃபேஸ் த்ரீ ரிசல்ட்டுன்னு வந்திருக்கு. இன்னும் பேலன்ஸ் பெண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஃபேஸ், அதாவது வந்து நாளைக்கு ஈவினிங்கோ இல்லைனா வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்லேயோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட் வந்தால் மட்டும்தான், ஓகேங்களா, எல்லா ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் அந்த ஓவரால் ரிசல்ட் வந்து அவங்க வச்சு அந்த ஓவரால் மார்க் ஷீட்டையும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டையும் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரிசல்ட்டு வந்து அதுக்கப்புறமும் ஒரு ஒன் மந்த்து டைம் எடுத்துக்கும் அந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஜூன் மந்த்து மிடில் தான் வந்து சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து தயானந்தன்றவங்க வந்து எப்போ ஃபிஃப்த்து செம் ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்து செம் ரிசல்ட்டு தான் மிஸ்டர் தயானந்த், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கு ஃபிஃப்த்து செம்முக்கு டிசம்பரில் தான் எக்ஸாம் நடந்தது. ஸோ அதுக்கு பேப்பர் அப்போவே கரெக்ஷன் ஜனவரிலேயே முடிஞ்சிடுச்சு, அதாவது எக்ஸ்டர்னல் மார்க் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இன்டர்னல் மார்க் காலேஜிலேருந்து டோட்டுக்கு வந்து இன்னும் சப்மிட் பண்ணாத காரணத்தினால ரிசல்ட் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அந்த டோட்டுக்கு எப்போ சப்மிட் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுதுன்னா வந்து உடனே நம்ம உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்படியும் சப்மிட் பண்ணிட்டா தான் ரிசல்ட் வந்து உங்களுக்கு உடனே வரும். நெக்ஸ்ட்டு பவன்குமார் அப்படின்றவர் வந்து, சார் ஃபேஸ் ஃபோர் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் ஃபோர் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ நாளைக்கு ஈவினிங்கோ இல்லைன்னா மண்டே டியூஸ்டே அதுமாரி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்பார்க்கலாம், வந்துதானே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபேஸ் த்ரீ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்சண்ட் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த ரிசல்ட் கொஞ்சம் லேட்டாக விட்டுருந்தாங்க ஃபேஸு த்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, அதுலேயே ஒரு கமெண்டில் ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு பாருங்கள், பிரசாந்த் பாபு டிஎஸ்ன்றவர் சொல்லியிருக்காரு, ஐ ஹவ் அட்டண்டட் ஆல் எக்ஸாம் பட் தே புட் சப்ஜெக்ட் டேக்ஸ் அண்ட் ஐ ஹவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சென்ட் ஹார்ட் காபி சாஃப்ட் காபி கம்ப்ளைண்ட் டு டோட் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு அமைச்சிருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அமைச்சிருக்காரு, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் பிரதர். அது பார்த்திங்கன்னா வந்து அந்த ரெகுலேஷன்லாம் சேஞ்ச் ஆகிற குழப்பத்தில் கூட சில பேருக்கு வந்து ரிசல்ட்டு பாஸ் ஆகிறதுக்கு பதில் ஆப்சண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அது அவங்க ரீசெக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த பேப்பர் லேட்டாக அப்லோட் பண்ணது, பேப்பர் சரியாக காலேஜுக்கு ரீச் ஆகாது, எதனால் ஆப்சண்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணாமல் பேப்பர் காலேஜுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க, அது ஒரு ஸ்டேட்டஸு. இன்னொன்று அப்லோட் பண்ணி காலேஜ் பேப்பருக்கு வந்து போகலை, அது வந்து இன்னொரு ஸ்டேட்டஸு. ஸோ இதுமாரி அப்லோட் பண்ணாமல் போன பேப்பர்ஸ்லாம் கரெக்ஷனே பண்ணல, அதனால் வந்து அவங்க வந்து ஆப்சண்ட் தான் போட்டிருப்பாங்க. அப்புறம் நீங்கள் நார்மலாகவே எழுதியவங்க அப்லோடும் பண்ணியிருக்க மாட்டீங்க, சிலர் அனுப்பிச்சி இருக்க மாட்டீங்க, அவங்களுக்கும் ஆப்சண்ட் வந்துருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இது மட்டும் கொஞ்சம் ரெகுலேஷன் சேஞ்ச் ஆனதுனால பேப்பர் மிஸ்மேட்ச் ஆனவங்க மட்டும் கொஞ்சம் அதுதான் பிரச்சனையாக இருக்குது, அதுவும் ஆப்சண்ட் வந்துருக்குது. அவங்க வந்து அந்த கரஸ்பாண்டிங் டீட்டெயில்ஸை வந்து அவங்க காலேஜுக்கு கொடுத்தோ இல்லைனா டூட்டுக்கோ மெயில் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம் ஏன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் வருதாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த ரீவேல்யூவேஷன் இருக்கா அப்படின்னு வந்து பொதுவான ஒரு கேள்வி இருக்குது. அந்த ரீவேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா இப்போ கிடையாது, இந்த ஆன்லைன் எக்ஸாம் பண்ணுறதுனால இந்த ரீவேல்யூஷன் வந்து இந்த முறை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து எக்ஸாமுமே 20லேருந்து ஆரம்பிக்குது, ஒன்றும் 22 நாள் எக்ஸாம் ஆரம்பிக்க போது அதுக்குள்ளே வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குதுன்றதுனால இன்னும் நிறைய பேர் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணல அப்படின்றதுனால வந்து இந்த ரீவேல்யூஷன் எல்லாம் மேக்ஸிமம் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வேறு எதனா ரீவேல்யூஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஏன்னா நிறையா டவுட், சேம் டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கலாம், இந்த டவுட் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ வந்து நம்ம இதேமாரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எதனா டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப் லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் எல்லாம் இருக்குது, அதுலேயும் தேவைப்பட்டால் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதனா கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி
நம்ம வீடியோ ரெடி பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம், பை.